சரவணபவா. இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பழங்களை காணவிருக்கிறோம். வருகின்ற கோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அளிக்கவிருக்குது என்பதை வந்து நம்ம அந்த பதிவுகள்ல தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம். அதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பேரை கேட்கும் போதே குரோதியா இருக்கமா, எங்களுக்கு எப்படி நல்ல பலன்கள் இருக்குமா அப்படிலாம் ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு சுப பலன்களே அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்களை மடமடமடன்னு சொல்லிட்டு நம்ம நிறைவேற்றிக் கொள்ளணும். அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி தூள் கலப்பியவர்கள் நீங்கள். இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கும். அதன் வழியிலேயே வந்து சென்று கொண்டிருங்க. இந்த காலகட்டம் வந்து சுப விரயங்களை சுப செலவினங்களை, ஒரு லோன் கிடைச்சா கூட ஒரு ஜுவல் லோனு, ஒரு வீட்டு லோனு, ஒரு தொழிலை வந்து விஸ்தாரப்படுத்துறதுக்குள்ள அதுல முதலீடு போட்டக்கூடாது. உங்கள் தேவைகளை, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு, ஒரு வீடு ரெனோவேட் பண்ற, இல்ல ஒரு வீடு கட்டுற, ஒரு வண்டி வாங்குற, இப்படிதான் நீங்க வந்து செலவு பார்த்துக் கொள்ளணும். அதே போல தாயினுடைய உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் சொத்துக்கள் வந்து கிடைக்கப்படும். தாய்க்கு நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து மழுகிய வீடுகள். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு. வீட்டுல விட்டு வெளியே தங்கி ஒரு வெளிநாட்டு கல்வியோ இல்ல ஹாஸ்டலில் தங்கி படிப்பதோ, எஜுகேஷனல் லோன் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளலாம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகி அதை சீர்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரகங்கள்லாம் அந்த மாதிரி பெயர்த்து இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு வேலை நிச்சயம் உண்டு. வெளிநாட்டுலதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்க எல்லாம் 9 இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா அந்த வாய்ப்பினை வந்து அடுத்து கொடுத்துருவாரு. தூரதேசத்துக்கு நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கியத்தில் சனி அமர்ந்து கொண்டு பாக்கியங்களை தந்தே திருவென்றார். அது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படின்னும் போது வெளிநாட்டுல சென்று நம்ம வந்து பணிபுரிந்து அதன் மூலம் பொருளை ஈட்டி நம்ம குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போகிறோம். இந்த காலகட்டம் வந்து பெருசா போய் ஒரு தொழில முதலீடு போட போறேன், ஒரு அகலக்கால் வைக்க போறேன், ஒரு முதலீடு செய்து அது வந்து லாபம் காணப்போறேன் அது மட்டும் செய்யவே கூடாது. நம்ம வந்து தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்து கொள்ளணும். அப்படி இல்ல புதுசா ஏதாவது நம்ம முதலீடு செஞ்சேன்னா அங்க நம்மளுடைய லாபம் பாத்தீங்கன்னா பெரிய ஜீரோவா தான் இருக்கும். மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப செயல்களை செய்து கொள்ளலாம். தொழில வந்து நல்ல லாபம், முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம் கையில் இருக்கும்படி அந்த முதலீடுகளை செய்து கொள்ளணும். ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதோ இல்ல ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ அந்த மாதிரி செய்து கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்கங்களும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பழங்கள் கிடைக்கும். குங்கும அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்னும் அபரிமிதமான பழங்களை பெறலாம். பச்சை பயிறு சுண்டதாக செய்து தானம் தரலாம். அதே போல வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 7-10 கூடியவர் அப்ப பழனில் வந்திருக்காரு. அப்ப தொழில வந்து சிறப்பான மாற்றங்களை தந்து உங்க வாழ்வில் ஒரு புது முன்னேற்றத்தை காண அவர் உதவுவதற்கு பெரும் பங்கு வகிப்பார்னா அது மிகை கிடையாது. இந்த பயன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்து, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதனால் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.